Hi everyone, welcome to Dr. Nithya's Kitchen. So, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பேபி ஃபுட் சீரீஸில் ரெண்டு சூப்பர்பான ஸ்மூதி சொல்லி கொடுக்க போகிறேன். இதை வந்து நம்ம பேபி ஃபுட்டுன்னு சொன்னால் கூட இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அதே டைமில் அடல்ட்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வந்து ஒரு பிரேக்ஃபஸ்ட் ஐட்டம்னு சொல்லலாம். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களாகட்டும், ஈவன் வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூல் குழந்தைங்களாகட்டும், பேரண்ட்ஸுடைய ஒரு கான்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட் என்னென்னா காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறாங்க, அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைமே இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் அப்படியே வந்து ப்ரீ ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து சாயந்தரம் வந்தோடனே அவங்களுக்கு வந்து எதுவும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது, உடனே விளையாட போகணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஒரு காமனான கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக, அதே டைமில் ரொம்ப வந்து ஒரு டேஸ்டியாக ஒரு நியூட்ரிஷியஸ் மீல் உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்மூதியும் இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணும். அதாவது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், பயங்கர நியூட்ரிஷியஸ், அதே டைமில் பயங்கர ஃபில்லிங்கும் கூட. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ரெண்டு வகையான ஸ்மூதி. ஸோ ஒரு ஸ்மூதி பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட் அண்ட் வந்து ஆல்மண்ட்ஸ் போட்டு பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேரட்டில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குதுன்னு. அதே மாதிரி பீட்ரூட்லையும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, அண்ட் இட்ஸ் அ வெரி நியூட்ரிஷியஸ் வெஜிடபிள். நீங்கள் பீட்ரூட்டை பொரியலாலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா முக்கால்வாசி பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. பட் அதையே இந்த மாதிரி ஒரு ஸ்மூதியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அதில் இருக்கிற ஆல்மண்ட்ஸும் வந்து ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்கள் குழந்த வந்து ஒரு வயசுக்கு கீழே இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த ஆல்மண்ட்ஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் அடுத்து காமிக்க போகிற ஸ்மூதி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுடைய குட்னஸை கொடுக்க போகுது. ஸோ அதில் வந்து நம்ம ஆப்பிள், பனானா, ப்ளஸ் வந்து ஓட்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹோல்சம் மீல் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்மூதி வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து குழந்தைங்க காலையில் குடித்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பசி எடுக்காது, அதே டைமில் எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த டேஸ்டியான நியூட்ரிஷியஸான ரெண்டு வகையான ஸ்மூதிஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்மூதி, அதாவது கேரட் அண்ட் பீட்ரூட் ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1 கேரட் வந்து நல்லா வந்து கிரேட் பண்ணி அதை ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கேரட்டை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் வந்து ஒரு 1/2 பீட்ரூட்டை இதே மாதிரி கிரேட் பண்ணி 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேரட்டையும் பீட்ரூட்டையும் ஆக்சுவலாக ஒன்றா கூட வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 10 ஆல்மண்ட்ஸ் வந்து ஒரு 1/2 hour தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கேரட்லேயும் பீட்ரூட்லேயும் ஓரளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும், பட் நம்ம கொஞ்சம் அதை ஸ்வீட் ஆக்கிறதுக்கு ஒரு 1 teaspoon ப்ரௌன் சுகர், சப்போஸ் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 75 ml ஆஃப் நல்லா காய வச்சு ஆற வச்ச மில்க். ஸோ இது அவ்வளோத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு, கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தி ரெடி ஆயிடும். நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதை அப்படியே நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்மளுடைய ஹெல்த்தியான கலர்ஃபுல் ஆன ஸ்மூதி ரெடி. ஸோ இப்போ நம்ம நம்மளுடைய அடுத்த ஸ்மூதி பண்ண போகிறோம். இந்த ஸ்மூதிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு 1/2 apple. ஸோ ஆப்பிளுக்கு வந்து நீங்கள் கழுவிட்டு ஆப்பிளுடைய பீல்ஸை எடுத்துருங்க, எடுத்துட்டு கோரை எடுத்துட்டு, ஸோ அந்த ஆப்பிளை வந்து சின்ன க்யூப்ஸாக வெட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா வந்து உங்களுக்கு மிக்சியில் வந்து அரைப்படும். ச
ஸோ இந்த ஹாஃப் ஆப்பிளோட ஒரு ஒரு பனானா எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பனானா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பனானா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஹாஃப் அன் ஆப்பிள், இந்த பனானாவோட ஒரு 2 teaspoon ஓட்ஸ், நம்ம ஆர்டினரி ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, ரோல்டு ஓட்ஸ்னாலும் பரவாயில்ல. அதோட ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் 1 teaspoon ஹார்லிக்ஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ஹார்லிக்ஸ் இல்லை, இல்லை உங்கள் பிள்ளைங்க என்ன குடிப்பாங்களோ, பூஸ்டோ போன்விட்டாவோ அது போடலாம், இல்லைனா வந்து நம்ம நியூட்டல்லா ஹேசல் நட் ஸ்ப்ரெட் போட்டுக்கலாம், இல்லைன்னா பீனட் பட்டர் போடலாம். நீங்கள் லைக் குக்கிங் வந்து இட்ஸ் ஜஸ்ட் மிக்சிங் அண்ட் மேட்சிங், ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சதுன்னா அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒரு 75 ml ஆஃப் மில்க் போட்டு இதை நான் நல்லா உங்களுக்கு பியூரே பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஆப்பிள் பனானா ஓட்ஸ் ஸ்மூதியும் ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து உங்களுக்கு வேண்டிய ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆப்பிள் பனானாவோட நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ் இருந்ததுன்னா, இல்லை ப்ளூபெரிஸ் இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது, ஏன்னா நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய 2 smoothies ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம ரொம்ப ஈஸியாக 2 tasty நியூட்ரிஷியஸான ஸ்மூதி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் மட்டும் இல்லை, இருக்கிற அடல்ட்ஸும் எனக்கு இதையே வந்து பிரேக்ஃபஸ்ட்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக் டைம்க்கோ கொடுங்கன்னு கேட்பாங்க அப்படின்றதுல டவுட்டே இல்லை. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி குழந்தைங்க இருக்கிற தாய்மார்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபீஸுடைய இங்கிலீஷ் வெர்ஷனை நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபாலோ மீ அட் டாக்டர் நித்யாஸ் கிச்சன் ஆன் இன்ஸ்டாகிராம் ஃபார் ஆல் தீஸ் இங்கிலீஷ் ரெசிபீஸ் அண்ட் டே டு டே குக்கிங் அப்டேட்ஸ். லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ தேர்.